பிரத்யங்கிரா தாசன் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா நேரம். வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா நேரத்துல இன்னைக்கு நாம சந்திக்க போறவரை பத்தி சொல்லணும்னா, தலைமுறை தலைமுறையா நாம கடைபிடிச்சிட்டு வர சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, இது பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு ஞானம் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் அதே விஷயங்களை இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப எளிய முறையில் அழகாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர். ஆன்மீக போதனைகளை வழங்கி அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை உடைக்க வழி சொல்லி பலரின் வெற்றிக்கு வழிவகுத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பீடத்தின் ஸ்தாபகர் சாமி பிரத்யங்கிரா தாசன் அவர்கள். வணக்கம் சாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சாமி, இப்போது நேயர்கள் சார்பாக அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை அவங்க சார்பாக அவங்கக்கிட்ட கேட்க போகிறேன். அதில் நான் கேட்க நினைக்கிற முதல் கேள்வி என்னென்னா, எல்லாருமே நமக்கு தோணும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கோயில்களுக்கு போயிட்டு தான் இருக்கோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறோம், இல்லைன்னா நமக்கு எங்கேயோ ஒரு பிடிச்ச கோயில்னு ஒன்று இருக்கும், அங்கே போகிறோம். ஆனால் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றத ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக முக்கியமானதாக சொல்கிறாங்க. அதனால் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாம், குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அதாவது ஒவ்வொரு குலத்துக்கும் அவசியமான ஒன்று. அந்த குலதெய்வ வழிபாடை யார் ஒருத்தர் மறக்கிறார்களோ அவர்களுடைய குலம் தழைக்காது என்பது சொல்லப்படாத விதி. அப்போ அந்த குலதெய்வ வழிபாடை ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய அவசியம் என்னென்னா, அவங்க குடும்பத்தை வாழ வைப்பதற்கு பெரியோர்கள் வழிகாட்டி செல்வது குலதெய்வம். அப்போ அந்த பெரியோர்கள் சொன்னதை அந்த எந்த கோவில்ன்றதை குறிப்பெடுத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கு வருடம் ஒரு முறை, 6 மாதத்துக்கு 1 முறை, 3 மாதத்துக்கு 1 முறை, மாதம் 1 முறை தொடர்ந்து சென்று வந்தாலே அவங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற முடியும். ஆனால் இந்த இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை மறந்து விடுகிறோம். ஏனென்றால் அந்த குலதெய்வத்தை மறப்பதினால் வருகின்ற பிரச்சனைகள், அவங்க குடும்பத்தில் தழைப்பு, மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துலேயுமே தடை வரும். அந்த தடை எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த குலதெய்வத்தை மறந்து விடுவதனால தான். அப்போ அந்த குலதெய்வத்தை மறக்காமல் இவங்க தொடர்ந்து அந்த குலதெய்வத்தை பூஜை செய்து வந்தால் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெறலாம். ஆனால் அந்த குலதெய்வத்தை மறப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியோர்கள் இந்த காலத்தில் இதுதான் நம்ம குலதெய்வம் சொல்றத மறந்துடும். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதன் முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கிரா தாசன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒரு முறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கிராதாசன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். சுவாமி பிரத்யங்கிராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617. தொலைபேசி எண் 044-4202-4647. செல் 9025233000 மற்றும் 9840086373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com. சில பேருக்கெல்லாம் அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த குலதெய்வத்தை நமக்கு யாருன்னு காட்டாமல் இருக்கிற தவறு யாருக்குன்னா, பெரியவங்களுக்கு. அப்போ அந்த பெரியவர்கள் இன்னதான் குலதெய்வம் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம மறக்க மாட்டோம். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறது இல்லை. அப்போ அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு யார் தவறு? பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் இன்றைக்கி
இதுதான் குலதெய்வம், இந்த தெய்வம் நமக்கு இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி இடத்துல இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் பெரியவர்கள் கூட்டிட்டு போகணும். அப்போ தான் குலதெய்வத்தை நம்ம மறக்காமல் இருக்க முடியும். ஆனால் அதை மறக்கிறதுக்கு காரணம் நம்ம பெரியோர்களே நமக்கு அதை வழிவகுத்துறாங்க. இந்த காலத்தில் பெரியோர்கள் கூட்டிட்டு போகிறதில்ல, ஏன்னா கோயிலுக்கு பசங்க வரதில்லை. பசங்க லண்டனில் இருக்காங்க, பசங்க அமெரிக்காவில் இருக்காங்க, இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறனால அந்த குலதெய்வத்துக்கு பசங்களோடு போக முடியறதில்ல. அப்போ பெரியவங்க மட்டும் போய் செஞ்சுட்டு வராங்க. அப்போ பசங்க நாளைக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியா வர்றது பெரிய விஷயம். இந்தியா வரும்போது அந்த குலதெய்வத்தை யாருன்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா அப்பா அம்மா இருக்கும்போது தான் அந்த குலதெய்வத்துக்கு போனோம் வந்தோன்றது தெரியும். இப்போ அந்த குலதெய்வத்துடைய முக்கியத்துவம் என்னென்னா, நம் மூதாதையர்கள் அந்த இடத்துல கால் பட்டிருக்கும். நம்மளுடைய பெரியவர்கள் இன்றைக்கி நம்ம மூப்பாட்டனார், பாட்டி, தாத்தா எல்லாருமே அந்த குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டுருப்போம். அப்போ வந்து போன இடத்துல அவங்களுடைய பாதம் அங்கே பட்டிருக்கும். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் அங்கே இருக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். அதன் காரணமாகத்தான் குலதெய்வத்தை விடாமல் போயிட்டு வரணும். அப்போ அந்த குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு வர என்ன நடக்கும்னா நல்லதெல்லாம் நடக்கும். அப்போ குலதெய்வத்துக்கு போகாமல் இருக்கிறனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா விதமான தீமைகளையும் குலதெய்வத்துக்கு போகாமல் இருக்கிறனால தான் நடக்கும். இப்போ அந்த குலதெய்வத்தை வந்து நம் பெரியோர்கள் சொன்னதை நம் இளைய தலைமுறைகள் வழிபட்டு வந்தாங்கன்னா குலதெய்வத்தினால் ஏற்படுகின்ற நன்மைகள் அதிகம். அந்த குலதெய்வத்தை வழிபாடு முறைகளை விடாமல் செய்து வந்தால் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பது சத்தியமான உண்மை. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. எதுக்காக குலதெய்வம்னு தேடி போய் வழிபடணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுடைய நல்ல பதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி. ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம் பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகு கால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகு கால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6-7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகு கால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகு கால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617. தொலைபேசி எண் 044-4202-4647. செல் 90-2523-00 மற்றும் 98-400-86373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.